தர்பூசணி. இந்த தர்பூசணி வந்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்னஸ் வந்து குறையுமா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ தர்பூசணி ஒரு நாளைக்கு ஒன்றாவது நம்ம வந்து ஒன்றுனா ஒரு முழு பழத்தை சாப்பிடணுன்றது இல்லை. ஏன்னா ஓவராக டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சுனாலும் நம்ம உடம்புல நிறைய சாப்பிட்டோம்னா டீஹைட்ரேஷன் ஆகிடும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த தர்பூசணியில் நம்மளுக்கு தேவையான விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே சன்ஸ்கிரீன் தேவை இல்லாமே கூட நம்ம இந்த சன்ல இருந்து பர்ன்ல இருந்து எப்படி தவிர்த்துக்கலாம் நம்மள, அது நேச்சுரலா இருக்கக்கூடிய SPF 30 வந்துட்டு தர்பூசணியில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது, நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறோம் போது நம்மளுடைய மசில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிராம்ப் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்பவுமே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் மெலான் ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால அந்த கிராம்ப்லாம் கூட ரிலீஸ் பண்ணும். அண்ட் ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுறதுனால மசில்ஸ் வந்து ஒரு மாதிரி சோராகிடும் பார்த்திங்களா, மசில் சோறுன்னுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி விஷயத்தில் இருந்தோம் நம்மளை வந்து மறுபடியும் உற்சாகப்படுத்துறதுக்கும் நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈவனாக இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்மளுடைய வாட்டர் மெலன் ஜூஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுங்க. ஸோ இது வந்து ஜூஸாக தான் குடிக்கணும்ன்ட்டு இல்லை, நீங்கள் அப்படியே பழமாகவும் சாப்பிடலாம். ஸோ பழமாக சாப்பிட்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான ஆன்டிஆக்சிடென்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஈஸி டு டைஜஸ்ட், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி தர்பூசணி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வந்து போய்கிடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மித்ன்னு சொல்லலாம், இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டா வயிற்றில் போய் செடி முளைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த சீட்லாம் கூட நியூட்ரியன்ஸ் தாங்க. பழத்தில் இருக்கக்கூடிய சக்தி எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த சீட்ஸ்லேயும் இருக்குது. அதுக்குன்னு சும்மாவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல வரல. சாப்பிடும்போது தப்பி தவறி வந்துருச்சுனாலும் அதில் வந்து தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வயிற்றில் வந்துட்டு சன்லைட்டு கிடையாது, சாயில் கிடையாது, அதனால் செடியெல்லாம் வளரும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. சாப்பிட்டுட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சத்தம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய தர்பூசணி அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்துட்டு சும்மா பேருக்குன்னா வெறும் அந்த இது வந்து ரெட்டிஷாக இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அந்த கீழே இருக்கக்கூடிய ஒயிட் லேயர்லாம் விட்டுருவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸ்கின்னை தவிர்த்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் வரைக்கும் கூட சாப்பிடலாம். அவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதில் அதிகப்படியான பொட்டாசியமும் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபின் லெவலையும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய தர்பூசணியை தினசரி இப்போ இந்த காலகட்டத்தில் நிறையவே நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் சாப்பிட மறந்துடாதீங்க. பாதாம் பிசினி. ஸோ பாதாம் பிசினி அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம அது பார்க்குறதுக்கு வந்து கற்கண்டே வந்து நல்லா கெட்டியாக அப்படியே இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், கொஞ்சம் பாறை ஷேப் அதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நீங்கள் இவ்வளோ துண்டே வந்து நீங்கள் உடச்சி அதை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours வந்து அது நல்லா பல்ஜாகி உங்களுக்கு இஃப்ல போடுறது ஒரு பவுல் ஃபுல்லாக வரும். அந்த அளவுக்கு அது வந்து ஃப்ளெக்சிபிளாக அப்படியே நல்லா விரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து நீங்கள் தினசரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் கம்மியாகும். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஹீட் பாடி கிடையாது பட் ஸ்டில் எனக்கு ஏன் இப்படிலாம் வருதுன்னு தெரியல அப்படின்வாங்க. ஆனால் பாதாம் பிசினி வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஆக்காது. உடனே ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணதுன்னொடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஜலதோஷம் பிடிச்சிக்கோ இல்லை சீதளம் ஆகிடும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் ஆகாது. உங்களுக்கு வெறும் பாடி ஹீட் மட்டும்தான் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினி ரொம்ப தின்னாக இருக்கிறவங்க எனக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்னிங்கில் நீங்கள் பாதாம் பிசினி எதர் வெறும் பால் சர்பத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து வெயிட்டு வந்து உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ஜிம்க்கு போய் வெயிட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேவையில்லாத ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு பதில் அவங்க இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டான இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த கரெக்டான பாடி வெயிட்டும் ஆஸ் வெல் அஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பாதாம் பிசினியை குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற விதமாக ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வீட்லேயே வந்துட்டு கலர் கலராக நிறைய ஜூஸஸ்லாம் செய்யறதுக்கும் அவங்களுக்கு அதில் போட்டு தரலாம். அவங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இந்த வெயில் காலத்தில் உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும், தேவையில்லாத இந்த ஹீட் பாயில்ஸ்லாம் வராமல் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இதை வந்து இந்த சம்மர் சீசனில் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும்.